அம்மாவோட ரெசிபி தான் நாங்கள் செய்கிறோம். அம்மாவோட ரெசிபி பூரா கலெக்ட் பண்ணி நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து கலெக்ட் பண்ணி லேடி ஸ்டாஃப்ஸை வச்சு நாங்கள் செய்கிறோம். இதை பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செக்கெண்ணையோ அதை போட்டு நல்லா அந்த ஊற வச்சு. கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் யோசனை பண்ணிகிட்ருப்பீங்க, என்னடா திடீர்னு திருச்சியில் இருக்கான், திடீர்னு திருப்பூரில் இருக்கான், திடீர்னு மதுரையில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய நாள் ஆச்சு நம்ம மதுரை வந்து. அண்ட் லாஸ்ட் டைம் நான் வந்தபோது பார்த்திங்கன்னா எல்லாமே ரெகுலர் ரெஸ்டாரண்ட்ஸ் கவர் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லா சேனல்ஸ்லையும் வந்ததும் சரி, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரெஸ்டாரண்ட்ஸாக கவர் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரிப் என்ன பிளான் பண்ணனா, நம்மளோட ஒரு யூனிக்னஸ் இருக்குது நம்ம சேனலுக்கு, புதுசு புதுசாக சின்ன சின்ன இடமா, நல்ல நாக்குக்கு ருசியான இருக்கிற இடமா எல்லாம் கண்டுபிடிக்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது. ஸோ அதை பூர்த்தி செய்கிறதுக்கு எங்கே வந்திருக்கோன்னா, இது மேபி எந்திரன் கண்ணாடி மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் கழட்டிட்டேன். எங்கே வந்திருக்கோன்னா கல்யாண் மெஸ், சின்ன சொக்கிக்குளம், பெசன்ட் ரோட். நான் லொக்கேஷன் லிங்க்கு மற்றது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஒரு ஆஃபீஸ் கோயிங் பீப்புள்ஸு அண்ட் பட்ஜெட்டில் இப்போ ஒரு லஞ்ச் சாப்பிட்ணும், நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் சைட் டிஷ் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்கு இது கரெக்டான இடம். அண்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தார், ஸோ இந்த மாதிரி இருக்குது ப்ரோ, ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த விஷால் மாலுக்கு பேக் சைடாமா. ஸோ கூகுள் மேப் அடிச்சு தான் வந்தோம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி. ஸோ கம்ப்ளீட்டாக கூகுள் மேப் கொண்டு வந்து விட்டுருச்சு. உள்ளார போயிட்டு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அண்ட் அவங்களோட டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 to 4. இப்போ நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா 3. ஸோ க்ரௌட் வந்துட்டே போயிட்டுருக்காங்க, நிறைய பேர் வந்து மீல்ஸு அது இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், வாங்க அவங்ககிட்ட பேசிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு வந்து திருநெல்வேலி அல்வா ட்ரெடிஷ்னலாக சாப்பிட்றதுக்கு ஆசை இருக்கும். அண்ட் விநாயகா ஃபுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ட்ரெடிஷ்னலாக ஹேண்ட்மேட் ஸ்டைலில் திருநெல்வேலி அல்வா செஞ்சு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அவங்க வந்து எஃப்எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் வாங்கி தான் ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்தது, ரொம்பவும் டேஸ்டியாக இருந்தது. அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் எங்கே இருந்தீங்கனாலுமே ஆர்டர் பண்ணலாம், அமேசானில் இருக்குது அவங்களோட லிங்க், அமேசான் லிங்க்குமே போடுறேன், அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர்ஸும் போடுறேன், நீங்கள் வாங்கி அவைல் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம், நீங்கள் லைட்டாக ப்ரீ ஹீட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் என்ரிச் ஆகும் டேஸ்ட்டுனாங்க, ட்ரை பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மட்டன் காடி சாப்ஸு, இது குடல் ரோஸ்ட்டு, இது நாட்டுக்கோழி சாப்ஸு, இது வாவல் மீன் ரோஸ்ட்டு, இது வந்து மட்டன் சுக்கா, இது இறால் மசால், கோலா உருண்டை, பெப்பர் சிக்கனு, மட்டன் மிளகு ரோஸ்ட்டு, ஈரல், முட்டை மசால், சிக்கன் சுக்கா. ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண் மெஸ்ல ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணிட்டோம், என்னென்னங்கிறது சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மட்டன் பிரியாணி, இறால் ரோஸ்ட்டு, காடி சாப்ஸு, குடல் ஃப்ரை அண்டு கோலா உருண்டை. ஸோ மீல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு கிரேவி தராங்க, என்னென்னு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு அண்ட் மட்டன் எலும்பு குழம்பு, பெப்பர் சிக்கனு, இவங்களோட ஸ்பெஷல் முட்டை மசால் அப்படின்னு சொன்னாங்க, மிளகு மட்டன், மட்டன் மிளகு ஃப்ரை அப்படின்னாங்க. அண்ட் வாவல் மீன் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கோலாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கோலா வந்து பார்த்திங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பாக இருக்குது, ஏ உடைக்கிறேன். அண்ட் உள்ளார வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மட்டனை வந்து நல்லா மசிச்சு எடுத்து ஃபஸ்ட் கோலா ட்ரை பண்ணிடலாம். நல்ல ஒரு மட்டன் கோலா, ஸ்பைசியாக கிடையாது, பட் என்னென்னா அந்த மசாலா வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா எக்ஸ்ட்ராவாகவே அரைச்சி போட்டிருக்காங்க, நல்ல ஒரு ஹோம்லி டச் கொடுக்குது. நார்மலாக கோலா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசியாக இருக்கும் அந்த மிளகா வத்தல் போட்டு, பட் அதில் ஸ்பைசி இல்லாமல் கரெக்டான டேஸ்ட். ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து ஃபேமிலியோட வந்திங்கன்னா அந்த ஸ்பைசியாக கோலா பிடிக்காது, பட் இது வந்து டூ குட். அண்ட் இந்த கோலாவோடையே முடிச்சிடலாம். கோலா வந்து மஸ்ட் ட்ரை. நெக்ஸ்ட்டு வந்து குடல் ஃப்ரை. ஸோ குடல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெப்பர் போட்டு நல்ல அந்த போட்டி பீஸ் அதெல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த சைஸில் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் நல்லா இந்த ரோஸ்ட்டு சைடாக எடுத்து இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரைஸில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலி குடல் வந்து ரைஸுக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் எடுத்து. ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மசால் அந்த ரைஸில் ஒட்டுற மாதிரி செய்வாங்க. ஸோ குடல் ரோஸ்ட் வித் ஒயிட் ரைஸ். குடல் சூப்பராக இருக்குது. நார்மலாக குடல் வந்து எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவாங்கன்னா குழம்பு மாதிரி செய்வாங்க, பட் இவங்க அந்த பெப்பர் பேஸ்ட் போட்டிருக்காங்க. அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரைஸுக்கும் சரி, நீங்கள் தனியாக வாங்கி சாப்பிட்டீங்கனாலுமே சரி, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நல்லா கேரமலைஸ் ஆகி நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா அந்த தவா ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரைஸுக்கு வந்து சூப்பராக இருக்குது,
அண்ட் இப்போ நீங்கள் சைடாக குடல் வாங்குறீங்க அப்படின்னா ரசம் சாதம் வித் இந்த குடல் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் மிளகு ரோஸ்ட். ஸோ இது வந்து எங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷு. மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக ஃபைன் சாப் பண்ணி அந்த ஒரு கொத்துக்கறி ஸ்டைல் சாரி சுக்கா ஸ்டைலில் பண்ணி அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் பேஸ் போல் இருக்குது. ஸோ எடுத்துலாம் இந்த கொழுப்பு பீஸ் எல்லாம் சேர்ந்து வருது. வாவ், நார்மலாக அந்த மட்டன் மிளகு ரோஸ் சொல்லும் போதே நான் என்ன நினச்சேன்னா பெப்பர் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவாங்கன்ட்டு. பட் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு செகண்ட் பைட் தேர்ட் பைட் போகும்போது அந்த பெப்பரோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரஷ்டு பெப்பர் தான், தூள் இல்லாமல் நல்லா அந்த க்ரஷ்டு பெப்பர் நல்லா பார்த்திங்கன்னா இந்த சைட் பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட்டாக நல்லா அது கூட ஒட்டி மட்டன் கூட ஒட்டி நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மட்டன் மிளகு ரோஸ்ட் வந்து மஸ்ட் மஸ்ட் ட்ரை. அண்ட் பீஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பெப்பர் சிக்கன். ஸோ ட்ரை பெப்பர் சிக்கன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சின்ன பீஸாக எடுத்துடலாம். அந்த பெப்பரோட கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குது. அண்ட் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த பிளேட் ஒன்று வாங்கினீங்க ஒரு மீல்ஸ் கூட வாங்கினீங்கன்னா ஒரு ஆள் நல்லா சஃபிஷியண்டாக சாப்பிட்லாம். பெப்பர் வந்து எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கனோட நல்லா ரோஸ்ட் ஆகி அந்தளவுக்கு ஒட்டுற அளவுக்கு செய்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த தவாவில் போட்டு பெப்பரை ஜாஸ்தி போட்டு அந்த ரோஸ்ட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரான்ஸ், ப்ரான் ஃப்ரை. அண்ட் இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா இது இல்லாமல் மட்டன் சுக்கா ஈரல் ஃப்ரை அதெல்லாமே இருக்குது. ப்ரான்ஸ் நல்ல தொக்கு மாதிரி இருக்குது. இதையும் ஆக்சுவலி ரைஸுக்கு போட்டு சாப்பிட்லாம். ஸோ இருக்கிற ரைஸ் குழம்புக்கு முடிஞ்சு போயிடும். ப்ரான்ஸுக்கு உண்டான ஒரு ஃப்ளேவர் இருக்குது. ப்ரான்ஸில் வந்து எனக்கு பிடிக்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த வெங்காயமும் தக்காளி போட்டு நல்லா அந்த ஒரு தொக்கு மாதிரி செய்வாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா தெரியும் கம்ப்ளீட்டாக நல்லா அந்த தொக்கு மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ இது வந்து ரைஸுக்கு வந்து சூப்பராக இருக்கும். பட் நான் ரைஸுக்கு எடுக்கல. பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஒரு தொக்கு மாதிரி நல்லா ஊறி. அண்ட் ப்ரான்ஸும் வந்து மஸ்ட் மஸ்ட் ட்ரை. நார்மலாக ப்ரான்ஸ் வந்து இந்த மாதிரி தொக்காக செஞ்சால் சூப்பராக இருக்கும். அண்ட் ப்ரான்ஸ் ஒட்டிகிட்டே இருக்குது எடுத்துகிட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா ரைஸுக்கு போயிடும். ஸோ இவங்களுக்கு மீல்ஸுக்கு கொடுக்குற குழம்பு எப்படி இருக்குது? அண்ட் மீல்ஸ் வந்து 120 ருபீஸ் அப்படின்னாங்க, அன்லிமிட்டடு. ஸோ இந்த எலும்பு குழம்பு போட்டலாம். இங்கே எலும்பு பீஸ் வந்திருக்கு. பட் நம்ம எலும்பு குழம்பை மட்டும் போட்டு நார்மலாக எலும்பு குழம்பும் போது தண்ணியாக இருக்கும். பட் இவங்ககிட்ட நல்லா திக்காக இருக்குது. ஸோ எலும்பு குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி அண்ட் அந்த கலரை பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர். ஸோ இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மட்டனுக்கு உண்டான ஒரு ஃப்ளேவர் உள்ள கலர். நல்ல மட்டன் ஃப்ளேவர் உள்ள ஒரு குழம்பு. அண்ட் அதில் பார்த்திங்கன்னா அந்த மசாலா கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கு. நார்மலாக மட்டன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இனிப்பாக இருக்கும். பட் இவங்ககிட்ட அந்த மசாலா அந்த பெப்பர் பேஸும் சரி அந்த ஒரு கரம் மசாலாவும் சரி நல்லா அரைச்சி விட்டு போட்டிருக்காங்க. அந்த ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இதுக்கு வந்து இந்த வாயை முடிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா மட்டன் சுக்காவை போட்டு மட்டன் மிளகு ஃப்ரை எடுத்து ஒரு பைட்டாக போயிடலாம். நெக்ஸ்ட்டு இது ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா நாட்டுக்கோழி குழம்பு. ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக திக்காக இருக்குது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்பு அல்ட்டி. நாட்டுக்கோழிக்கு உண்டான ஒரு ஃப்ளேவர். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் பேஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த ஒரு காரம் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ மட்டன் வந்து எப்போவுமே காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் நாட்டுக்கோழி குழம்பு இந்தளவுக்கு ஸ்பைஸியாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு. ஸோ அது மீல்ஸுக்கு வர மீன் குழம்பு நைட்டாக மிக்ஸ் பண்ணி மீன் குழம்பு நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க தண்ணியாக. ஸோ இந்த ஒரு மீன் குழம்புக்கு ஒரு ரெட்டிஷ் கலர் இருக்கும் அந்த கலரில் இருக்குது. ஸோ இதை முடிச்சிடலாம். இதை எடுத்துட்டு கொண்டாங்க. ஆக்சுவலி மீன் குழம்புக்கு உண்டான ஒரு புளிப்பு இருக்குது, சூப்பராக இருக்குது. அண்ட் மீன் குழம்புல வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நிறைய பேர் தேங்காய் பேஸ் போட்டு செய்வாங்க. பட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பேஸ் போடாமல் அந்த புளிப்பு அந்த இதில் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு அந்த ஒரு எண்ணெய் மிதக்கும். ஸோ அந்த புளிப்பும் எண்ணெய் லைட்டாக அதுக்குண்டான ஒரு அந்த பச்சை மிளகாய் பேஸ் உள்ள காரம். ஸோ மீன் குழம்பு டாப் நாச். அண்ட் மீன் குழம்புக்கு வந்து என்ன பண்ணலான்னா இந்த மட்டன் மிளகு வரவில்லை சைடு வச்சுட்டு வாவல் மீனோ விலா மீன் ஏதோ ஒரு மீன் மீன் நம்மளுக்கு ஏதோ ஒரு மீன் கிடச்சா போதும் மீன் அப்படியே. ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஒரு வெரைட்டி தான் இருந்தது. மீனுக்கு வந்து நல்லா லெமனை போட்டு இந்த சென்டர் பீஸ்லேருந்து எடுப்போம். ஆப்பா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த தோல் நல்லா ரோஸ்ட் ஆகி இந்த சைடு ஒரு பீஸ். ம்,
மீன் லவர்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு இடம். அண்ட் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திருக்காங்க, நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ரோஸ்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த பீஸை திருப்பி எடுக்கிறேன். ஸோ நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. அண்ட் ஃப்ரெஷ் மீன் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், அது கரெக்டாக அந்த ஒயிட்டிஷ் கலரில் ஃப்ரெஷ் இருக்கும், இல்லைனா அது வந்து கலரே லைட்டாக மாறிடும். ஸோ மீன் இன்னொருவாய் கேட்டுக்கிட்டே இருக்குது. மீன் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் நெத்திலி மீனும் இருக்குன்னாங்க, பட் இன்றைக்கி முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவங்களோட சிக்னேச்சர் காடி சாப்ஸ். ஸோ இந்த பீஸ்லேருந்து எடுப்போம். இந்த தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளஷ் இருக்குது, அப்படியே எடுத்து கடிக்கலாம். அதெல்லாம் கடித்தா தான் சூப்பராக இருக்கும். பின்னாடி பக்கம் பின்னாடி பக்கம். ஸோ இதை பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செக்கெண்ணையோ அதை போட்டு நல்லா அந்த ஊற வச்சு அதை கடிச்சிடலாம். பார்க்குறதுக்கே செம டெம்ப்டிங்காக இருக்குது. அந்த மிளகோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. அண்ட் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நார்மலாக இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெப்பர் போடும்போது ஜாஸ்தியாகவே போடுவாங்க, உங்களுக்கு அதில் கரெக்டாக ஒட்டணும். இப்போ பார்த்தீங்களா தெரியும் இப்படி ஒட்டுது. ஸோ இதெல்லாம் பிரியாணிக்கு வந்து வாங்கி மசாலா எடுத்து கையோடு அந்த வேலையை பண்ணிடலாம். பிரியாணியும் காற்று வச்சுட்ருக்கோம். ஸோ இது வந்து இவங்களோட மட்டன் பிரியாணி, ஒரு பவுல் குவான்டிட்டி. ஸோ இதில் வந்து மட்டன் பிரியாணி பீஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா பிரியாணியை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு, ஸோ நல்ல ஒரு ஜீரக சம்பா பிரியாணி. அண்ட் பீஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த கொழுப்பு கலந்து நல்ல சாஃப்டாக கம்ப்ளீட்டாக நல்லா அந்த கொழுப்பு கலந்த பீஸ். பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா அந்த தொடும் போதே அந்த பிரியாணிக்கு உண்டான ஒரு ஃபீல் கிடைக்குது. ஸோ இதுக்கு ஒரு கமெண்ட் வரும், பட் அதெல்லாம் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு வேணும். நல்ல ஒரு ஜீரக சம்பா பிரியாணி. டேஸ்ட் பண்ணுறது முன்னாடி சொல்கிறேன், அண்ட் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பிரியாணி லவர்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை ஆகும். அண்ட் அந்த ஃப்ளேவர் மட்டனோட ஃப்ளேவர் சூப்பராக இறங்கியிருக்கு. இந்த பிரியாணி ரைஸ் எடுத்துகிட்டு கொஞ்சமாக இருக்குது. ஸோ இதில் மட்டன் எடுத்து வச்சுட்டு இந்த காடி சாப்ஸில் இருக்கிற அந்த மசால் அண்ட் அதுதான் அந்த பெப்பர் பேஸ் இன்னி நல்லா தூக்கில் அந்த பிரியாணிக்கு ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். வேணால் குறைக்கணும்னா நீங்கள் லைட்டாக அந்த தயிர் பச்சடி எடுத்து வச்சுக்கலாம், பட் எனக்கு வேண்டாம், எனக்கு அந்த மிளகோட ஃப்ளேவர் ஃபீல் பண்ணணும். மசுராய் மட்டன் பிரியாணி, மட்டன் பிரியாணி வித் காடி சாப்ஸ் சூப்பரான ஒரு காம்போ. அண்ட் இவங்களோட சிக்னேச்சர் முட்டை மசால் இருக்குது, அதுவும் ட்ரை பண்ணி சொல்லிடுறேன். ஸோ கடைசியாக இவங்களோட சிக்னேச்சர் முட்டை மசால். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மசால் மாதிரி இருக்குது. என்ன பண்ணலாம்னா இந்த சைட்லேருந்து எடுத்து இந்த முட்டையோடு எடுத்து இந்த மசாலோடு எடுத்து, ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ரைஸு இல்லைனா உங்களுக்கு ஒயிட் ரைஸ் அதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும், பட் நம்ம பிளைனாகவே ட்ரை பண்ணிடலாம். நல்லா கேக் மாதிரி இருக்குது. ஸோ முட்டையே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு, முட்டையே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உடச்சி விட்டு, ஸோ அதை ஒரு கன்சிஸ்டன்சியில் நல்லா அந்த கலக்கிக்கும் ஆம்லெட்டுக்கும் இல்லாத ஒரு கன்சிஸ்டன்சியில் எடுத்து அதில் மசாலா போட்டு நல்லா ஒரு வெரைட்டி எடுத்து சூப்பராக செஞ்சுருக்காங்க. அண்டு ரசம் மோர் அதெல்லாம் வந்து நான் தனியாகவே குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலில் சந்திக்கிறேன். ஹோட்டல் பேர் கல்யாண் மெஸ்ஸு. 2015 கேட்ரிங் சர்வீஸை ஓப்பன் பண்ணோம். இப்போது 2016 மெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணி மெஸ்ஸை நடத்திட்டுருக்கோம். எங்கள் வீட்டிலே தான் வச்சுருக்கோம் ஒரு சைட்டில். எங்கள்கிட்ட என்ன ஸ்பெஷல்னால் நான்வெஜ் மீல்ஸு, வெஜ் மீல்ஸு, பிரியாணி. வீக்கெண்டு சண்டே வந்து கிலோ கணக்கில் பிரியாணி கிடைக்கும், ஃபேமிலி பேக்கு. மற்றபடி பிரியாணி படி ஆர்டர்ஸு எல்லாமே செய்கிறோம். என்னென்ன சைட்டிஸ் இருக்குன்னா மட்டனில் ஒரு மூணு வெரைட்டி, மட்டன் சுக்கா, முட்டைக்கறி, மட்டன் மிளகு ரோஸ்ட்டு, காடி சாப்ஸ் இருக்குது, சிக்கன் சுக்கா இருக்குது, பெப்பர் சிக்கன் இருக்குது, நாட்டுக்கோழி இருக்குது, ஈரால் இருக்குது, ஈரல் இருக்குது. மற்றபடி மீனில் வந்து மூணு வெரைட்டி இருக்கும். பிரியாணி மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி கிடைக்கும். இது போக வெஜ் மீல்ஸ் இருக்குது. வெஜ் மீல்ஸு 80 ரூபா தான், ரெண்டு காய், சாம்பார், வத்த குழம்பு, ரசத்தோடு வந்துடும். இது வந்து என்ன ஸ்பெஷல்னா நாங்கள் வந்து பாம் ஆயில் யூஸ் பண்ண மாட்டோம், அப்பளம் பொறுக்கி கூட பாம் ஆயில் யூஸ் பண்ண மாட்டோம். ரிஃபைண்ட் ஆயில் செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். சுக்காக்கெல்லாம் கடலெண்ணெய் செக்கு எண்ணெய் தான் இருக்கும். மற்றபடி சுத்தமாக அஜினோமோட்டோ ஆர்டிஃபிஷியல் கலரு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. 65 கூட நாங்கள் கலர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் பிரியாணி வந்து வெனஸ்டே கிடைக்கும், சண்டே கிடைக்கும். சண்டே வந்து ஃபேமிலி பேக் கேஜி கிடைக்கும். கேஜி பெர் கேஜி வந்து 450 சார்ஜ் பண்ணுறோம். ரெண்டு பாயில்டு எக் கூட வந்துடும், அது வந்து மூணு அடல்ட் சாப்பிட்லாம். வீக் டேஸில் வந்து பிளேட் மட்டன் பிரியாணி 230 பெர் பிளேட்டு, சிக்கன் பிரியாணி 160, நாட்டுக்கோழி பிரியாணி 260, எக் பிரியாணி 140. லொக்கேஷன் வந்து விசால் மால் பேக் சைடு, பிடிஆர் மஹால் அந்த வழியாகவும் வரலாம், ரெண்டு பக்கம் வரலாம். அம்மாவோட ரெசிபி தான் நாங்கள் செய்கிறோம். அம்மாவோட ரெசிபி பூரா கலெக்ட் பண்ணி நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து கலெக்ட் பண்ணி லேடிஸ் ஸ்டாஃப்ஸை வச்சு நாங்கள் செய்கிறோம்.
ஜென்ஸ் பிரியாணி பொறுத்தவரை ஜென்ஸ் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு லஞ்ச் முடித்தோம். மதுரை வந்தனே முதல் பண்ணுற ஷூட் இது தான். அண்டு மனக்கு மனசுக்கு நல்லா நிறைவாக இருந்தது. அண்டு ஃபுட்டை பற்றி கேட்டிங்கன்னா ஃபுட்டு சூப்பராக இருந்தது. அண்டு எல்லா டிஷ்ஷுமே நல்லா இருந்தது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது இப்போது சிக்னேச்சர்னு சொல்கிறாங்க, பட் அந்த டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து மனசுக்கு நின்னது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் மிளகு ரோஸ்ட்டு அண்ட் ப்ரான் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்டு இது அந்த முட்டை மசால் அது அண்ட் பிரியாணி சூப்பரான ஒரு பிரியாணி, நல்ல ஃப்ளேவர் இறங்கின ஒரு பிரியாணி. அண்ட் மீல்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு நல்லா இருந்தது, நாட்டுக்கோழி குழம்பு நல்லா இருந்தது, பட் மீன் குழம்புல பூந்து விளையாடிட்டாங்க. மீன் சைட் டிஷ்ஷு எல்லா டிஷ்ஷுமே நல்லா இருந்தது. அண்ட் இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பிரியாணி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அண்ட் அது இல்லாமல் மீல்ஸும் ரொம்ப பிடிச்சது. அவங்க வீட்டையே வந்து நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டாக ஒரு மெஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ணி அண்ட் என்ன சொன்னாங்கன்னா நிறைய பேர் இந்த ஒர்க்கிங் பீப்புள் டெய்லி வந்து சாப்பிட்றதுக்கு வந்து இது சூப்பராக இருக்குது, நிறைய பேர் ரெகுலராக வராங்க அப்படின்னாங்க. அண்ட் சண்டேஸில் வந்து பிரியாணி படி கணக்கில் கொடுக்குறாங்க, பல்க் ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குதுனாங்க. நிறைய பேர் இங்கே ட்ரை பண்ணியிருப்பீங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கடை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு அட்டகாசமான வீடியோவில் சந்திக்கலாம். சைனிங் ஆஃப், பை பை.